நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மரங்களை பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் பச்சை பசையில்னு இருக்கும். மற்ற எந்த பகுதியில் போனாலும் இதே பகுதியில் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இவ்வளோ பசுமை இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம வந்து நிச்சயமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மரியாதை அளித்து இதை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாக சிறு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. பெரிய விஷயம் அது, தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கங்க. இதை விட பெரிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள அந்த சொட்டு நீர் பாசன கருவிகளை இலவசமாக கொடுக்குறார்கள். அதை வாங்கி பயன்படுத்திங்க. ஒரு ஏக்கருக்கான தண்ணி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 3 ஏக்கர் வரைக்கும் நம்ம சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா பயிர் செய்ய முடியும். அப்போ 3 மடங்கு வந்து நம்முடைய பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிக்க முடியும், 3 மடங்கு நம்முடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும், 3 மடங்கு நம்ம லாபத்தை அதிகரிக்க முடியும் சொட்டு நீர் பாசனம் போட்டால். இன்னொன்று வந்து என்ன கேட்டால், சொட்டு நீர் பாசனம் போடும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து தரமானதாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் போட்டிங்கன்னா தண்ணி மிச்சமாகுது, கரண்ட்டு மிச்சமாகுது, களைகள் அதிகம் வராது, நோய் பூச்சிகள் வந்து அதிகம் வராது. அப்படியே இப்படி பலவிதமான பயன்கள் வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்தில் இருக்கிறதுனால தயவுசெய்து அதை பயன்படுத்திங்க. இன்னொரு செய்தியை கூட கூடுதலாக விவசாயிகளுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போய் உடனடியாக வந்து உங்களுடைய பகுதியிலே உங்களுடைய வட்டார அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை அலுவலர் அல்லது வந்து வேளாண்மை அலுவலர் அல்லது வந்து வேளாண்மை பொறியியல் துறையில் போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறியாளரை சந்தித்து நீங்கள் வந்து இந்த உதவியை பெறலாம். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சிறு விவசாயிக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதோட உங்களுடைய நிலத்துடைய சிட்டா அடங்கல், எஃப்எம்பி ஸ்கெட்ச் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நிலத்தினுடைய வரைபடம், அதுக்கு பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1-2, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தினுடைய இது வந்து கிடைக்கும்.